Hello friends, welcome back to Sophie's World. இன்னைக்கு நம்ம பாவக்காய் செடி எப்படி வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செடியில வர பூச்சியை கொல்றதுக்கு நம்ம ஒரு மருந்து செய்யலாம். இந்த பாவக்காய் செடி எங்க பாட்டி வீட்டுல ரொம்ப குட்டியா இருக்கும் போது நாங்க எடுத்துட்டு வந்தோம். எங்க மிளகாய் செடியில சின்ன ரெண்டு மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம இப்ப பறிக்கலாம். ஒரு செடியில வந்த மிளகாய் லைட் கலரா இருக்கு, இன்னொரு செடியில வந்த மிளகாய் ரொம்ப டார்க்கா இருக்கு பாருங்க. இத பறிச்சாச்சு, இனி நம்ம வந்து பாவக்காய் செடியை பார்க்கலாம். அச்சச்சோ, நம்ம பாவக்காய் செடியில பூச்சி வந்துச்சு, நம்ம என்ன செய்யறது? ஐடியா, நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கலாம். இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூண்டு தேவைப்படும். பூண்டு தோலை நல்லா உரிச்சுக்கோங்க, அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அதில் அரைச்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. நல்லா கலந்துக்கோங்க, நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணி நல்லா ஆறட்டும். ஒரு போல்ல விம் லிக்விட் ஒரு ஸ்கூப் ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஊத்திக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், அந்த மாதிரி ஸ்மெல் வராத ஆயில் யூஸ் பண்ணுங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி தண்ணியா வச்சுக்கோங்க. ஊத்தலாமா? அப்படியே வச்சுக்கோ, மூவ் பண்ணாத. வெரி குட் விடு. அது கூட விம் லிக்விட் மிக்சரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த மருந்த ஸ்ப்ரேயிங் பாட்டில்ல ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பூச்சி மருந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒயிட் கலர் மெல்லி பக்ஸ் எல்லாம் இதை ஸ்ப்ரே பண்ணால் சாகும். கருப்பு கலரில் வர குட்டி குட்டி பூச்சியும் சாகும். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாங்க பூச்சியெல்லாம் சாகுதான்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது நல்லா ஒர்க் ஆச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம்.
நீங்களும் இந்த மாதிரி பூச்சி எல்லாம் இந்த மாதிரி மருந்து ரெடி பண்ணி கொண்டுடலாம். இப்போ பாருங்க, செடியில இருந்த பூச்சி எல்லாம் செத்து போயிடுச்சு. நம்ம செடியை காப்பாத்திட்டோம். குட்டி குட்டியா பாகற்காய் காய்ச்சிருக்கு, பூவும் வந்திருக்கு பாருங்க. பூச்சி எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம்தான் மருந்து அடித்தோம். ஆனாலும் ஒரு 3 பாகற்காய் கிடச்சிது. முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணியிருந்தா எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கும். பாவக்காய் இப்ப பெருசா இருக்கு பாருங்க. பாவக்காய் செடிய பிச்சாச்சு. இப்ப நம்ம இருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இருக்க இலைய அரைச்சு அதோட சாறை குழிச்சா ரொம்ப நல்லது. கிருமி எல்லாம் சாகும், அதனால அதையும் பறிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.